ஏய் அக்கா, ஓசில கருப்பு பறிக்க வந்திருக்கமே, விடுவாங்களா? அது எப்படி விடுவாங்க? நம்ம தான் ஏதாவது சொல்லி சமாளிச்சு வாங்கிட்டு போகணும். ஏம்மா, யாருமா நீங்களா? வேலை நடக்கிற இடத்துல வந்து நின்று விட்டு கதை பேசிட்டு இருக்கீங்க. ஆ, என்ன வாங்கினே, உங்களை தானே பார்க்க வந்தேன். சும்மா காரெல்லாம் எப்படி இருக்கு, கரும்புலாம் இந்த வாட்டி நல்லா வளர்ந்துருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேனே. ஏம்மா, இது என்ன, கரும்பு வெட்டுற இடமா இல்லை வேறு ஏதாவது கூத்து நடக்கிற இடமா? வேடிக்கை பார்த்து வந்தாங்களாம். இடத்த காலி பண்ணுங்கம்மா. என்ன என்ன இப்படி எரிஞ்சு விழுந்து பேசுறீங்க? இந்த கரும்பு நாங்கள் தானே வாங்க போகிறோம், இந்த கரும்பு வாங்க தான் வந்திருக்கோம். ஆமாண்ணே, மொத்தமாக பண்டலாக ஒரு லாரியில் கரும்பு ஏற்ற வந்திருக்கோம். எங்களை பற்றி என்ன தெரியாது இப்படி பேசுறீங்க? என்னது, ஒரு லோடு கரும்பு வாங்க வந்திருக்கீங்களா? கரும்பு வாங்குற மூஞ்ச பாருப்பா. ஏம்மா, இடத்த காலி பண்ணுங்கம்மா. நின்று காமெடி கிமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. நாலுமுடி, ம், பாத்தியா தலைப்பாவுக்கு என்ன பேச்ச? இன்னைக்கு நம்ம வியாபாரத்தை காட்டிட்டு தாண்டி போகணும். எக்கா, இந்த இடம் ஒன்றும் சரி பண்ணுற மாதிரி தெரியல. வா, நம்ம பக்கத்து கொலைக்கு போகலாம். அங்கே போயிட்டு ஒரு அரலோடு அதிகமாகவே வாங்கும். இவர் ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டார். வா வா. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். வர வழியில் அவரு கூப்பிட்டாரு தான். அங்கே போகாமல் சரி இங்கே போய் பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தது நம்ம தப்பு தான். வாங்க, முதல்ல போகலாம். அந்த காட்டுக்கு போய் கரும்பு என்ன விலைன்னு கேட்டுட்டு வரும். அம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்கள் உண்மையிலுமே கரும்பு அங்கே வந்திருக்கீங்களாம்மா? முன்னாடியே சொன்னேன். என்னம்மா என்ன, நாங்கள் முன்னாடியிலேருந்து அதை தான் சொல்லிக்கிட்டு கிடக்கிறோம். ஆமாண்ணே, எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் நாங்கள் கரும்பு வாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு மொத்தம் ஒரு லாரி கரும்பு தேவைப்படுதுண்ணே. அதோட கரும்பு நாங்கள் தின்னு பார்த்துட்டு தான் வாங்குவோம். அதை பேர் சொல்லிட்டோம். ஏம்மா, நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டு பாருங்கம்மா. சாப்பிட்டு என்ன ஏதுன்னு அப்புறம் பேசிக்கலாம். நல்லபடி வேட்டை ஆரம்பமாக போதடி. இதுதான் நல்ல சான்ஸு. தேவையான அளவுக்கு வயிறு முட்டை பொங்கலுக்கும் சேர்த்து இப்போவே கரும்பு தின்னுக்கோ. வள்ளி, ஆமாம் வள்ளி, சோறு வேறு எதுவுமே வேணாம். நமக்கு எம்மா கரும்பு தேவை, எல்லாத்தையும் தின்னு தீர்த்துக்கும். இங்கேயே வள்ளி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் நம்ம இங்கே தின்னுட்டா பொங்கலுக்கு எதை எடுத்துகிட்டு போகிறது? இரு, அதுக்கும் நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணோம். ஏக்கா ஏக்கா, நீ கொஞ்சம் நேரம் இரு. என்ன, நாங்கள் கரும்பெல்லாம் தின்னு பார்த்துட்டு எந்த கரும்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு எடுத்துகிட்டு போகிறோம். கொஞ்சம் போயிட்டு எங்கள் தெருவில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் காமிக்கிறோம். காமிச்சிட்டு அவங்க சரின்னு சொன்னால் வந்து வாங்கிக்கிறோண்ணே. ஐயோ, என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஏய், என்ன இவர் ரொம்ப பண்ணுறாரு. வா வா, கிளம்பலாம் வா. ஆமாம் அக்கா, வா அடுத்த கொலைக்கு போவோம். வா எம்மா. சரிம்மா, போங்கம்மா, ஏதோ பண்ணுங்கம்மா. ஒரு லோடுன்றீங்க, சரி போங்க. என்ன, நீங்கள் வச்சுருக்கீங்களா இந்த இதுலேருந்து ஒரு கட்டுலேருந்து ஒரு கரும்பு எடுத்து கொடுங்கண்ணே. எம்மா, கட்டு கட்டுக்கு வச்சதெல்லாம் எடுக்க வேணாமா? அங்கே கொள்ளையிலேருந்து பறித்து சாப்பிட்டுக்கோங்கம்மா. ஏய் அம்மா, என்ன இது, அம்மா ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பொடுக்கவே முடியலையே. இந்த பொண்ணுங்க உண்மையாலுமே கரும்பு வாங்க தான் வந்திருக்குங்களா? இதுங்க தின்றதை பார்த்தா கரும்பு வாங்க வந்த மாதிரி தெரியலையே. கரும்பு தின்ன வந்த மாதிரி தான் இருக்குது. இருங்க, எதுக்கும் பார்க்கும். ஏய் ஏய், போயிட்டாரு பாரு, தோப்ப மாட்டா போயிட்டாரு. வேண்டிய கரும்பு எல்லாம் நல்லா இடுப்பில் சொருவிக்கிங்கடி. இடுப்பில் சொருவிக்கிட்டு முன்னாடி இல்லை கட்டிக்க, முக்கடை முக்காட்டில் ரெண்டு கரும்பு சொருவு. போறப்போங்கம்மா அப்பதான் எங்களால ரெடி பண்ண முடியுமா. ஐயோ எக்கா, வசமா மாட்டிக்கிட்டோம். லச்சு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ தான் முதல்ல வாயை விட்டா கரும்பு அங்கே வந்திருக்கோன்னு. இப்போ என்ன பண்ணுறது? ஏய் முக்காடே, சாக்கக்கார சாக்கக்கார கண்டுபிடிச்சிட்டு போகிறாரு. வள்ளி ஏதோ பண்ணுறா. ஆ அம்மா, ஐயோ கால் ஏதோ கடிச்சிருச்சு. ஐயோ வள்ளி, என்னடியாச்சு, என்ன கடிச்சதுன்னு பார்த்தியா? வலிக்குதா கால் ரொம்ப? எக்கா என்னன்னு தெரியலக்கா, வலி உயிர போகுதுக்கா. வள்ளி, நான் கரும்பு அடைக்கிற இடத்துல கூட ஒரு பாம்பு தோலை கடந்தது வள்ளி. ஒரு வேளை பாம்பு கம்பு கடந்து கடிச்சிருக்கோமோ? அப்பா எங்கேருந்து தான் வரல தெரியல, தோப்ப மாட்டேன். நல்லா ஐடியா எடுத்து கொடுத்துக்கிறான். ஏ லச்சு, அவண்டி லச்சு, அப்படி தண்ணி நினைக்கிறேன் லச்சு. வழி தாங்க முடியல லச்சு. ஏம்மா என்னம்மா ஆச்சு, இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களெல்லாம் கடிக்காத பாம்பு இப்போ வந்து உங்களையம்மா கடிச்சிருச்சு. என்ன பாம்பு காத்தடி, யாரை கடிக்கணும் யாரை கடிக்கக்கூடாதுன்னு ஏதோ வந்தால் கடிச்சிருச்சு. என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? வள்ளி வா வள்ளி, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போவோம், இல்லை வாயில் நுர தள்ளிடும், சீக்கிரம் வா. ஐயோ அக்கா, வலி தாங்க முடியலக்கா, வலி உயிர போகுதுக்கா. அக்கா என்ன என்னென்ன தோட்டம் வச்சுருக்கீங்க? ஒரு தோட்டத்தை சுத்தபத்திரமா வச்சுருக்கீங்களா? இப்போ பாருங்க எவ்வளோ பாம்பு தேல் பள்ளி, என்னென்ன மேய பாருங்க. வள்ளிக்கு ஏதாவது ஆட்சியை நீங்கள் தான் பொருட்படுத்திக்கணும். ஐயோ என்னம்மா இப்படி பேசுறீங்க,
ஒரு மாசமா வேலைக்கு ஆள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு தோட்டத்துல. நைட் எல்லாம் காவலுக்கு இங்கே தான் படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் ஆகல. நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, எதை நான் நம்புறது? நடந்துட்டேன் என்ன இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? நாங்க போய் ஊர்ல ஆளை கூட்டிட்டு வரட்டுமா இல்ல நீங்க என்ன பண்றீங்களா? அம்மா வாங்கம்மா, நானே ஆஸ்பத்திரிக்கு இட்டுட்டு போறேன். என்ன செலவோ தேவையான எல்லா செலவையும் நாங்க பாத்துக்கிறோமா? என்ன, நாங்க எங்க ஊர்ல இருந்து 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம். அந்த 1000 ரூபாய்க்கு என்ன காசு நீங்க தான் கொடுக்கணும் பாத்துக்கங்க. அம்மா நீங்க செலவு பண்ணிட்டு வந்த காசு நான் ஏமா கொடுக்கணும்? என்னடா இது ஒம்பா போச்சு. என்ன இவங்களே வந்து கரும்பு வேணும்னு கேட்டாங்க, பாம்பு கடிச்சிருச்சுன்றாங்க, இப்போ வந்து காசு நம்மளை கேட்குறாங்க. ஆமாண்ணே, அவ சொல்றது கரெக்டு தான். எங்களுக்கு தேவையான செலவு எல்லா காசும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். 1000 ரூபா காசு கொடுங்க, இல்லை 1000 ரூபா காசுக்கு கரும்பு கொடுங்க. கொடுக்க போறீங்களா? இப்போ நாங்கள் போய் ஆளை கூட்டு வட்டா? ஐயோ என்னடா இது, எப்போ எங்கேருந்து தான் இந்த மாதிரிலாம் கூட்டம் கூட்டமாக கிளம்புறாங்கன்னு தெரியலையே கடவுளே. என்ன காசா கரும்பா, பதில் சொல்லுங்க. ஐயக்கா வழி உயிரை போகுதுக்கா, வாக்கா நம்ம போய் ஆளுங்களை கூட்டிட்டு வரோம். ஏக்கா இந்த ஆள் ஒன்றும் சரிப்பட்டு வரமாட்டாருக்கா, வாக்கா போகலாம். ஏம்மா காசாவே கொடுக்குறம்மா, சட்டை அழுவுறதை நிறுத்து, உன் வாயை பார்க்க முடியல. ஏய் என்னடி ஒரு பொசுக்கு காசு கொடுக்குறேன்ட்டாரு, எப்படியாவது கரும்பு வாங்கிடு. என்ன காசெல்லாம் வேணாண்ணா, நம்மளுக்குள்ள என்னென்ன காசு, அதுக்கு பதிலாக இந்த தங்கச்சிங்களுக்கு பொங்கல் செய்கிற மாதிரி கரும்பு கொடுத்து அனுப்புங்கண்ணா 1000 ரூபாய்க்கு. அது கடவுளே, இந்த ஒரு கட்டு கரும்புக்கா அம்மா நாடகம். ஏம்மா ஒரு கட்டுக்கு 5 கட்டாக எடுத்துக்கோங்கம்மா. என்ன நாங்கள் அப்படியே முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு நடந்து போயிட்டு இருக்கோம், நீங்கள் பின்னாடியே வண்டியில் ஏற்றி அனுப்பி விடுங்க. நமக்குன்னு எங்கேருந்து தான் வந்து சேர்றாங்களோ தெரியல பா. வள்ளி அதான் போயிட்டாரு, அப்புறம் ஏன் இன்னும் காலை தூக்கிக்கிட்டு நிற்கிற, காலை இறக்கு. ஒரு கட்டு கரும்பு கட்டத்துக்கு என்ன கணக்கு கட்டினாரு, இப்போ 5 கட்டாக கரும்பு தராரா? நம்மளா கொக்கா, நம்மளை அடிச்சுக்கு யார் இருக்கா? வள்ளி வா வள்ளி, அடுத்த கட்டுக்கு போவோம். ஏக்கா ஆமாக்கா, இது நல்ல ஐடியாவாக இருக்குது. இப்படி ஒரு 10 கட்டு கரும்பு நம்ம வாங்கி வெளியில் விற்றுடுங்க அதிக விலைக்கு.